கோயம்பேடுல பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கிரவுன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 only for bookings call 9840477777. ஒரு வழியா 2022 பிறந்துருச்சுங்க. அப்ப ஆடா புது வருஷம் பிறந்துருச்சு, இனிமே எல்லாமே புதுசாதான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பழைய மேட்ருங்க. 2.5 வருஷமா நம்ம உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கோவிட் மேட்ரு தாங்க. Wave 1, Wave 2, Wave 3 இப்போ ஒமைக்ரான் வேற வந்து உட்காந்துருக்கு. அண்ட் இதனாலேயே பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருந்ததுங்க. நேத்து தமிழகம் முழுவதும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சதுனால யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எங்கடா நியூ இயர் செலிப்ரேட் பண்றது, அட போங்கடா வெளியே போய் போலீஸ்ட மொய் எழுதுறதுக்கு, வீட்லயே இருந்துலாம் அப்படின்னு பிளான்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு வீட்லயே இருந்துட்டாங்க. அண்ட் நம்ம யங்ஸ்டர்ஸ் மாதிரியே இன்னும் சில பேர் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு ஆடா என்னடா இது அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களாம். ஒரு படக்குழுவினர், அவங்க வேற யாரும் இல்லைங்க, இவ்வளவு நாளா படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ஓடி ஓடி உழைச்சாங்களே RRR டீம் தாங்க. இந்த RRRக்கு சொந்தமான 3 RRRமே தாங்க ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ராஜமௌலி, NTR அண்ட் ராம்சரண் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னடா இப்படி ஆயிடுச்சு, இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், எல்லா ஊர்ல வேற போய் ப்ரொமோஷன் வேலையெல்லாம் பார்த்தோம், அந்தந்த ஊர்ல இருக்க ஹீரோஸ் எல்லாம் வச்சு வேற லெவல்ல பில்டப்லாம் கொடுத்தோமேடா, எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த படக்குழுவினர் பிளான் பண்ணி அதுக்கு தான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் வந்ததுனால இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாமா, அதாவது ஒமைக்ரான் பிரச்சனை எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறம் படத்தை தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. அவங்க படத்தை தள்ளி வைக்கிறதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜமௌலியோட படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் சரி, OTT தளத்துல ரிலீஸ் ஆனாலும் சரி, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கோங்க. ஆனா என்ன அந்த ஃபங்க்ஷன், அதாவது அந்த கோலாகலமா வந்து அவங்க செலிப்ரேட் பண்ற அந்த சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. மேலும் இதே மாதிரியான சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா, அதையே மூக்க மூத்த சந்துக்குள்ள போன மாதிரி செய்யறீங்க. ரித்திகா தான் மூக்கால வீரான ஏரியா தெரியல அவ்வளவு தூரம் போயிருந்தது.